வணக்கம் தமிழகத்தில் நடைபெறும் மனுநீதி எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக ஈழத்து நிலைமை என்ன என்பது பற்றி சில தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ஈழத்து தமிழ் மக்கள் தாங்கள் சைவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் தாங்கள் இந்துக்கள் அல்ல என்றும் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் என்றும் பிரித்து சொல்வார்கள் அதன் அர்த்தம் இந்துக்கள் மட்டுமே மனுநீதி போன்ற வேத நூல்களையும் பின்பற்ற வேண்டியிருக்கும் ஆனால் சைபர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த மனுநீதி போன்ற நூல்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது தான் அவர்களது வாதம் அதனால் அது மட்டுமல்ல இந்து மதம் என்று சொன்னால் த அது நிச்சயமாக அது தத்துவ அடிப்படையில் தான் அமைந்த அமைந்திருக்கும் அதனால் சாதி வேற்றுமை அங்கு தவிர்க்க முடியாதது ஆனால் சைபர் சமயத்தில் அந்த வர்ணாச்சிரம தத்துவம் கிடையாது ஆகவே சைபர்கள் சாதி பார்ப்பதில்லை என்பது மாதிரியான ஒரு மாயையை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல எவ்வாறு இந்து மதம் வண்ணாச்சிரம அடிப்படையில் அதே நேரம் மணிநீதியின் அடிப்படையில் கட்டியமைக்கப்பட்டதோ அதே மாதிரி ஈழத்தில் சைவ மதமும் இந்து மதத்தின் ஒரு பிரிவாக எவ்வாறு அதே பாணியில் க கட்டப்பட்டது என்பதைத்தான் நான் இங்கு விளக்க விரும்புகிறேன் ஈழத்தில் தமிழ் உணர்வாளர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பார்கள் அதாவது முப்பது ஆண்டு கால ஈழப்பொருள் காலத்தில் குறிப்பாக விடுதலை புலிகளின் ஆட்சி காலத்தில் சாதிய முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது தற்போது அவர்கள் தமிழர்களாக சகோதர பாசத்துடன் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் அவர்கள் மத்தியில் சாதி பிளவுகள் கிடையாது என்று ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வார்கள் இந்த கூட்டு உண்மை அல்ல இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் சென்று பார்க்கலாம் அங்கே இப்போ சாதிக்கொரு ஊர் இருக்கிறது சாதிக்கொரு கோயில் இருக்கிறது அங்கே தமிழர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஊர் பெயரை கேட்டு உங்களுடைய சாதி என்னவென்று இப்போதும் சரியாக கணிப்பிட்டு சொல்வார்கள் அந்தளவு அந்த தான் சாதியம் இருக்கிறது அது மட்டுமல்ல திருமணம் அன்று வந்தால் சாதி பார்த்து தான் செய்வார்கள் சாதாரண தினசரி பத்திரிகைகள் கூட மணமகன் தேவை மணமகள் தேவை பகுதிகளை நீங்கள் பார்த்தால் அதில் என்ன சாதி என்று சொல்லி தெளிவாக குறிப்பிட்டு தான் விளம்பரம் கொடுத்திருப்பார்கள் இது புலிகள் ஆட்சி காலத்திலேயே நடந்த விஷயம்தான் அவர்கள் இதை இந்த இதை தடை செய்யவில்லை த தமக்கு எதிராக தகவல்களை தெரிவித்த பத்திரிகைகளை தடை செய்திருந்தாலும் கூட அவர்கள் இந்த விளம்பரம் வருவதை ஒரு ஒருபோதும் தடை செய்யவில்லை இதற்காக இந்த பத்திரிகை அலுவலகத்துக்கும் எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை நீங்கள் இவ்வாறான சாதி ரீதியான விளம்பரங்களை போட்டால் உங்கள் உங்கள் பத்திரிகை நிலையத்தை நிறுவனத்தை மூடிவிடுவோம் என்று கூட இந்த அறிவித்தலும் விடுக்கவில்லை அதே மாதிரி தான் கோயில் விடயத்திலும் புலிகள் சாதிகளை தனித்தனியாக நிர்வாகிக்கும் ஒரு நிர்வாக கட்டமைப்பை தான் உருவாக்கினார்களே தவிர அவர்கள் சாதியொழிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை குறிப்பாக கோயில் திருவிழாக்களில் சாதி பிரச்சினை போதெல்லாம் திருவிழா காலத்தை குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே செய்யலாம் என்று பிரித்து கொடுத்தார்கள் இவ்வாறு தான் அங்கு சாதி சமநிலை அல்லது சமரசம் பேணப்பட்டு வந்தது அதனால்தான் தான் இன்றைக்கும் கோயில்களில் சாதி பிரச்சினை மீண்டும் தலை தூக்கியுள்ளது அதற்கு அண்மையில் நடந்த ஒரு உதாரணத்தை தருகிறேன் கிளிநொச்சியில் இருக்கும் ஒரு தமிழ் ஊடகவியலாளர் இந்த தகவலை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் அவர் கொடுத்த செய்தியை நான் இப்போது வாசிக்கிறேன் கிளிநொச்சி பெரிய பரந்தன் ப பகுதியில் அமைந்துள்ள பொது ஆலயமான பிள்ளையார் ஆலயம் ஒன்றில் உயர்தரத்தில் கல்வி கற்கும் சிறுவன் ஆலய நிர்வாகத்தால் தேவாரம் பாடுவதற்கு அனுமதி மறுத்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது குறித்த ஆலயத்தில் தற்போது காலை எட்டு மணிக்கு நவராத்திரி பூசை இடம்பெற்று வருகின்றது இதன்போது அங்கு செல்லும் குறித்த சிறுவனின் குடும்பத்தினரும் பூசை வழிபாடுகளில் ஈடுபடுவது வழக்கம் ஆனால் குறித்த குடும்பத்தினரே ஆலய நிர்வாகத்திற்கு வந்தவர்கள் பல வழிகளில் புறக்கணித்தே வந்துள்ளனர் இவர்களால் ஆலயத்திற்கு நேர்த்திக்காக பூமாலை கொண்டு சென்றால் அதனை மூலஸ்தான சுவாமிக்கு அணுவி அணிவிக்காது உள்ள சுவாமிக்கு அணிவிப்பது ஆலயத்தில் உள்ள மணியை அடிக்க விடுவதில்லை எனத் தொடர்ந்த பாரபட்சம் தற்போது அக்குடும்பத்தை சேர்ந்த சிறுவன் தேவாரம் பாடுவதற்கு சென்ற போது பாடவிடாது தடுத்து நிறுத்திய ஆலய நிர்வாக சபையின் தலைவர் சிறுவனை ஆலயத்திற்கு வெளியே செல்லுமாறு கூறி வெளியேற்றியுள்ளார் என பாதிக்கப்பட்ட சிறுவனும் அவனது குடும்பத்தினரும் கவலை தெரிவித்துள்ளனர் சாதிய ரீதியான பாரபட்சமே இதற்கு காரணம் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே இது தொடர்பில் ஆலய நிர்வாகத்தின் தலைவரிடம் வினவிய போது ஆலயத்தில் பாரபட்சம் எதுவும் இல்லை எனவும் தேவாரம் பாடுவதற்கு இங்கு நிர்வாகத்தில் ஒருவர் நியமிக்கப்பட்டார் அவர்தான் பாட வேண்டும் எனவும் தெரிவித்த அவர் இங்கு நிர்வாகம் எடுப்பது தீர்மானம் எனவும் அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் ஆனால் தாங்கள் ஆலயத்தில் தேவாரம் பாடிவிடக்கூடாது என்பதற்காகவே ஆலய நிர்வாகத்தால் தேவாரம் பாடுவதற்கு ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் என பாதிக்கப்பட்டுள்ள குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு குறித்த சிறுவன் காப்போத்தா யோதரம் விஞ்ஞானப் பிரிவில் கல்வி கற்கும் மாணவன் இவனது வயதை ஒத்து மாணவர்கள் பல்வேறு சமூக விரோத செயற்பாடுகள் ஈடுபட்டு வருகின்ற சூழலில் இவனை போன்றவர்கள் ஆலயத்திற்கு சென்று ஆன்மீகத்தில் ஈடுபடுவ வரவேற்க வேண்டுமே தவிர இவ்வாறு பாரபட்சங்களை காட்டி புறக்கணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது இது ஈழத்து ஆலயங்களில் இன்று நேற்றல்ல காலங்காலமாக கடைபிடிக்கப்பட பட்டு வரும் மனு நீதியாகும் அதாவது அங்கு பூசை செய்வதும் ஐயராக இருக்கலாம் அவர் ஒரு பிராமணராக இருக்கலாம் அவர் மட்டுமே வேதம் ஓதுபவராக இருக்கலாம் ஆனால் ஆலயத்தில் தேவாரம் பாடும் உரிமையானது ஒரு கு உயர் சாதியினர் எனக்கு சொல்லப்படும் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இது அங்கே எழுதப்படாத சட்டம் பல ஆலயங்களில் உள்ள நிலைமை இதுதான் இதற்கு மீறி அதாவது தாழ்த்தப்பட்ட சாதியினர் என சொல்லப்படுபவர்கள் தேவாரம் பாட விரும்பினால் அவர்கள் தமக்கென கோயில் காட்டி அதில் பாட வேண்டும் என்று தான் விதிக்கப்பட்டுள்ளது இது இந்த பாரபட்சம் காலங்காலமாக அந்த ஈழத்து மண்ணில் நடைபெற்று வருகின்றது ஆகவே இது ஒன்றும் புதுமை அல்ல கிளிநி சாதி பிரச்சினை தொடர்பாக யாழ்ப்பாணத்திலும் லண்டனிலும் இருந்து ஒளிபரப்பாகும் ஐபிசி தமிழ் என்னும் தொலைக்காட்சி ஒரு விவாத நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இருந்தது அதில் ஐந்து இளைஞர்கள் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவித்தனர் அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒருவர் தன்னை சட்டத்தரணி என்று கொண்டார் அவர் இந்த சாதியம் தொடர்பான இலங்கை இப்போ தண்டனை சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை வாசித்து காட்டினார் அந்த வகையில் இது போன்ற சமூக ஒதுக்கல்கள் நடைபெற்றால் அது தண்டனை குற்றமாக கருதப்படும் என்று அதில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இதை தெரிவித்துவிட்டு அவர் இன்னும் ஒரு பிழையான தகவலையும் கூறினார் அதாவது இந்த தண்டனை சட்டமானது நிர்வாகத்தில் இருக்கும் அதாவது நிர்வாகத்தில் சாதி பார்ப்பவர்களை ம மட்டுமே தண்டிக்கும் என்று கூறினார் ஆனால் அது உண்மையல்ல இது இந்த தண்டனை சட்டமானது அனைத்து மக்களுக்கும் பொதுவானது அது மட்டுமல்ல அவர் இன்னமொரு கருத்தையும் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார் நாங்கள் சாதி பிரச்சினை பற்றி எதையும் பேசாமல் இருந்தால் இந்த சாதியம் என்பது ஒளிந்து விடும் இல்லாமல் போய்விடும் என்று ஒரு தத்துவத்தை கூறினார் அதன் அர்த்தமானது ஒரு பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசவில்லை என்று சொன்னால் அந்த பிரச்சனை இருப்பதே யாருக்கும் தெரியாது அது தானாகவே இல்லாமல் போய்விடும் இலங்கையில் தமிழர்களுக்கு இனப்பிரச்சனை இருப்பது பற்றி நாங்கள் பேசவே கூடாது அப்படி பேசாமல் விட்டால் அந்த தமிழர்களின் இனப்பிரச்சினை தானாகவே இல்லாமல் போய்விடும் என்பது தான் அவரது கூற்று அதே மாதிரி சமூகத்தில் வறுமை இருப்பதை பற்றி நாங்கள் பேசக்கூடாது அப்படியே பேசாமல் விட்டால் அது காலப்போகில் போக்கில் வறுமை இல்லாமல் போய்விடும் மக்களில் ஏழைகள் என்றும் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் தான் இவரது இவர் சொல்ல வரும் கருத்து அதே நேரம் அவருக்கு சாதிக்கும் வர்க்கத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை என்பது அவரது கூட்டிலிருந்து விளங்கியது அவர் இங்கிலாந்திலும் சாதி இருக்கிறது என்று சொல்லி எம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் அதாவது இங்கிலாந்தில் உள்ள ரோயல் ஃபேமிலி என்பது ஒரு சாதி என்று தான் தான் புரிந்து வைத்திருப்பதாக கூறினார் இப்படித்தான் அங்குள்ள மக்களின் நிலைப்பாடு உள்ளது அதாவது அவர்களுக்கு வர்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாது அவர்கள் வர்க்கத்தையும் சாதியையும் போட்டு குழப்பிக்கொள்கிறார்கள் அதே நேரம் இன்னும் ஒரு விவாதி அந்த அறுபதுகளில் நடந்த சாதிய ஒழிப்பு போராட்டம் பற்றி விளக்கமாக கூறிக்கொண்டிருந்தார் அந்த நேரம் மாவட்டபுரம் கோயிலில் நுழைவு போராட்டம் எவ்வாறு நடைபெற்றது என்பதையும் விளக்கினார் அந்த நேரத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சினையை பாராளுமன்றத்திலும் எதிரொலித்தார் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே நிகழ்ச்சி தொகுப்பாளர் குறுக்கிட்டு அது மாவை சேனாதிராசா என்று ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார் இது உண்மைக்கு புறம்பான விடயம் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தமிழர்களின் பிரச்சனையை பற்றி பாராளுமன்றத்தில் பேசியவர் மகிந்த ராஜபக்ஷ என்று சொல்வது போல உள்ளது அதாவது அந்த காலத்தில் இந்த மாவை சேனாதிராசா இந்த சாதி எதிர்ப்பு அதாவது கோயில் நுழைவு போராட்டத்தை எதிர்த்து வந்தவர் அவர் அன்று தமிழர் விடுதலை கூட்டணி கட்சியில் இருந்தார் அப்போது அந்த கட்சியானது சாதியாதிக்கவாதிகளுக்கு வாதிகளுக்கு சார்பாக தான் நடந்து கொண்டது இது முழு பூசணிக்காய் சோற்றுக்குள் மறைக்கும் வேலை அது அதே இன்னுமொரு இன்னும் ஒரு விவாதி இந்த புலிகளின் காலத்தில் இவ்வாறு சாதி ஒழிக்கப்பட்டது என்ற கூற்று எவ்வாறு உண்மைக்கு புறம்பானது என்பதையும் விளக்கமாக கூறினார் அவர் அவர் சிறு வயதிலிருந்தே புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்திருக்கலாம் புலிகளின் உத்தரவின் பேரில் கோயில் திருவிழாக்கள் நடக்கும் நாட்களில் ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியாக திருவிழா செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தது இது எவ்வாறு சாதி ஒழிப்பாகும் என்பது தெரியவில்லை அது மட்டுமல்ல இதுவும் சாதி பற்றி பேசாமல் விட்ட காலங்களில் நடந்த விடயம்தான் ஏன்னா அதிகம் சொல்ல தேவையில்லை இந்த விவாதத்தை நடத்திய ஐபிசி தொலைக்காட்சி அது தொடங்கிய காலத்திலிருந்து அதாவது பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அது நடத்தும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் சாதி பிரச்சினை பற்றி பேசவே இல்லை அது ஒரு தடவையேனும் அதனது செய்தி அறிக்கையில் சாதி பிரச்சினை பற்றி எதுவுமே சொல்லவில்லை இவ்வாறு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்த ஐபிசி தொலைக்காட்சி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சாதி பிரச்சனையும் எடுத்து பேச வேண்டி இருக்கிறது சொன்னால் இது பேசப்படாமல் விட்டதால் மறைந்து போன விடயம் அல்ல என்பது இங்கு தெளிவாகும் அதே நேரம் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் சந்தரி சாக்கில் தனது அரசியல் கருத்துக்களையும் திணித்து கொண்டிருந்தார் எந்த விவாதியும் பேசாத விடயங்களை கூட வலிந்து திணித்தார் உதாரணத்துக்கு கடந்த பொது தேர்தலில் ஒரு கட்சி சாதி அடிப்படையில் வாக்கு கேட்டதாக சொன்னார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதாவது அவர் இந்த தாழ்த்தப்பட்ட சாதியினரை சமூக பிரிவினர் என்று தான் வகைப்படுத்துகிறார் இந்த ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள் வாழும் இடங்களில் கிராமங்களில் சென்றுதானாம் இந்த கட்சியினர் வாக்கு கேட்டனர் கூட்டங்கள் நடத்தியுள்ளனர் உண்மையில் அது ஒரு இடதுசாரி கட்சி அவர்கள் அனைவரும் உழைக்கும் மக்கள் என்ற அடிப்படையில் தான் வாக்கு கேட்டனர் ஆனால் நாங்கள் இங்கே ஒரு உண்மையை மறந்து விடக்கூடாது ஈழத்தில் கூட சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் பெரும்பாலும் உழைக்கும் வர்க்க மக்களாக இருக்கிறார்கள் ஆகவே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சி அந்த மக்கள் மத்தியில் தான் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது ஐபிசி ஒரு வணிக ஊடகம் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது தனக்கு வணிக ரீதியில் லாபம் வரும் என்றால் மட்டும்தான் இந்த சமூக பிரச்சனைகளை பற்றி கூட பேசுவார்கள் அவ அதனால் அவர்கள் இதை இது தொடர்பான தீர்வையும் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே திரும்ப திரும்ப தீர்வாக முன்வைத்து கொண்டிருந்தார்கள் அதில் அந்த விவாதத்தில் கலந்து கலந்து கொண்ட இளைஞர்கள் அனைவரும் அதே நேரம் தொகுப்பாளரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வலியுறுத்தினார்கள் அதாவது தமிழ் தேசியம் வலிமைப்படுத்தப்பட்டால் எல்லோரும் தமிழ் தேசிய உணர்வு பெற்றால் இந்த சாதியம் ஒழிந்துவிடும் என்ற என்பதை வாய்ப்பாடாக திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார்கள் இது அவர்கள் முன்கூட்டியே பேசி தீர்மானித்த விடயமாக இருக்கிறது அதாவது எவ்வாறு தமிழ் தேசியம் பேசுவது முதலாளிகளுக்கும் வணிக நோக்கத்தில் இயங்கும் இது போன்ற ஊடகங்களுக்கும் அனுகூலமாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அதாவது தமிழ் தேசிய முலாம் பூசி விட்டால் போதும் அங்கே சாதியம் இருக்காது என்பது தான் அவர்கள் சொல்லப்படும் சொல்ல வரும் கருத்து அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சர்வ நோ சர்வரோக நிவாரணியாக பனடோல் குடியுங்கள் என்று விளம்பரம் செய்வது போன்றுதான் இவ்வாறு ச தமிழ் தேசியம் வந்தால் சாதியம் ஒழிந்துவிடும் என்று சொல்லும் வாய்ப்பாடும் அமைந்துள்ளது இந்த தமிழ் மக்கள் அம் ஐம்பது ஆண்டு காலமாக எழுபது ஆண்டு காலமாக தமிழ் தேசிய அரசியலில் தான் இருந்து வருகிறார்கள் ஆனால் அது இன்று வரையில் சாதி பிரச்சினைக்கு எந்த தீர்வையும் காணவில்லை அதனிடம் எந்த தீர்வும் கிடையாது என்பது தான் அங்கு உள்ள உண்மை அது மட்டுமல்ல இந்த பெரும்பாலும் சாதி வரியர்கள் தமிழ் தேசிய போர்வைக்குள் மறைந்து கொள்வதும் இலகுவாக உள்ளது ஏனென்று சொன்னால் இலத்து சமூகம் இன்றைக்கும் சாதிய சமூகமாகவே நிறுத்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இழத்து தமிழர்களில் பெரும்பான்மையார்கள் பெரும்பான்மையானவர்கள் சைவ சமயத்தை பின்பற்றுவதாலும் அவர்களுக்கென்று ஒரு சைவ சமய மனுநீதி மனுநீதி நூல் இருப்பதாலும் அவர்கள் சாதியத்தை இன்றும் கடைப்பிடித்து வருகிறார்கள் ஈழத்தில் ஆதிக்க சாதியாக இருக்கும் வெள்ளாளர்களின் அரசியல் குருவாக அத அல்லது மத குருவாக போற்ற இன்றைக்கும் போற்றப்படும் ஆறுமுக நாவலர் இந்த மனு எழுதி வைத்திருக்கிறார் அதனால் அவர் இன்றைக்கும் அந்த சாதியினரால் தமது தேசிய நாயகன் போன்று போற்றப்படுகின்றார் அவர் எழுதிய அந்த மணிநீதி புத்தகம் குறித்து இங்கு நான் உங்களுக்கு எடுத்துக்கு சொல்லவிருக்கிறேன் இதுதான் ஈழத்து சைபர்களால் தலைவராக போற்றப்படும் ஆறுமுக நாவலர் எழுதிய சைவ வினாவிடை என்னும் நூல் இந்த நூலானது இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது இது உத்தியோகபூர்வமான நூல் அல்ல அதாவது அரசு இந்த நூலை சைவ சமய பாடத்தில் கற்பிப்பதில்லை ஆனால் உத்தியோகபூர்வம் அல்லாமல் இது வேறு சைவ மத நிறுவனங்கள் இந்த நூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு போதித்து வருகின்றன நானும் ஒரு சைவ சமய குடும்பத்தில் தான் பிறந்தோன் எனது தாய் தந்தையரும் தீவிர சைவ மத பற்றாளர்கள் நான் படித்ததும் யாழ் கல்லூரியில் அப்போது பன்னிரண்டு வயதாக இருக்கும் பொழுது இந்த சைவ வினாவிட என்ற நூலை படித்து அதற்கான பரீட்சை எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது அது கட்டாயமல்ல ஆனால் விரும்பியவர்கள் அந்த பரீட்சை எழுதலாம் என்று சொல்லப்பட்டது சைவ பரிபாலன சபை என்ற ஒரு அமைப்பு தான் இந்த பரீட்சையை நடத்தி அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்தது நான் இந்த சைவ வினாவிடை பரீட்சைக்கு படித்து கொண்டிருக்கும் பொழுது அதாவது இப்போ பன்னிரண்டு வயதில் நான் இந்த நூலை படித்த நேரம் எனக்கு சில பகுதிகள் நிரடலாக இருந்தது ஆறுமுக நாவலர் எந்தளவு தூரம் சாதி வரியராக இருந்திருக்கிறார் என்பதை அப்போது உணரக்கூடியதாக இருந்தது அதில் ஒரு பகுதி எனக்கு இன்றும் நினைவில் உள்ளது எவ்வ விபூதி தரிப்பது பற்றிய ஒரு பகுதி எவர் முன் எவ்வப்போது விபூதி ஆகாது சண்டாளர் முன்னும் பாவிகள் முன்னும் அசுத்த நிலத்தும் வழி நடக்கும் போதும் கிடக்கும் போதும் தறிக்கல் ஆகாது இது வெளிப்படையாகவே இப்போ சாதியை குறிப்பிட்டு அவர் இங்கு பேசுகின்றார் அது தொடர்பாக உங்களுக்கு மேலும் பல ஆதாரங்களை நான் இங்கு தரவிருக்கிறேன் உணவு உண்பதுக்கு பற்றி கூட அதில் எழுதியிருக்கிறார் எவர்கள் இடத்தில் போஷணம் பண்ணல் ஆகாது தாழ்ந்த சாதியர் இடத்திலும் மீண்டும் சொல்கிறேன் இது ஆறுமுக நாவலர் எழுதியது நான் சொல்லவில்லை இந்த நூலில் இருக்கிறது ஆறுமுக நாவலர் எழுதியது தாழ்ந்த ச சாதியார் இடத்திலும் கள்ளுக்குடிப்பவரிடத்திலும் மாமிசம் புசிப்பவர் இடத்திலும் ஆச்சாரம் இல்லாதவர் இடத்திலும் போஷணம் பண்ணலாகாது ஆகவே இந்த த தாழ்ந்த சாதியர் என்று ஆர்முக நாவலர் சொல்பவர்கள் இந்த நூலை வாசிக்க மாட்டார்களா அல்லது அவர்கள் சைவர்கள் இல்லையா என்ற கேள்வி இங்கே எழுதுகிற எழுகிறது இந்த இதன் அடிப்படையில் பார்த்தால் இன்று இந்த கிளிநச்சியில் ஒரு சிறுவனை சாதி ரீதியாக ஒதுக்கிய சம்பவமும் அவனை தேவாரம் பாடவிடாமல் தடுத்த சம்பவமும் இந்த மணிநீதி நூலின் அடிப்படையில் இருந்து தான் எழுகின்றது அதாவது அவர்கள் அந்த கோயில் நிர்வாகத்தினர் இந்த மணிநீதி நூலை பின்பற்றுவதால் தான் அந்த தாழ்ந்த சாதியினர் சைபர்கள் அல்ல என்று அவர்கள் கருதிக்கொள்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் கொண்டு வந்த மாலையை சாமிக்கு சாத்துவதில்லை அவர்களை மணியளிக்க விடவில்லை அவர்களை கோயிலில் தேவாரம் பாட விடவில்லை இதெல்லாம் இந்த மனிதீதி தர்மத்தின் அடிப்படையில் தான் வருகின்றது யாழ் போற்றுதலுக்குரிய மதத்தலைவரான ஆறுமுக நாவலர் மனிதர்கள் சாதி ரீதியாக பிறப்பு பிறப்பது சாதாரண விடயம் என்பதை எடுத்துக்கொள்கிறார் அதற்கு ஆதாரமும் இந்த நூலிலேயே உள்ளது சைவ வினாவிடையில் பசுவியல் என்ற பகுதிகளை பாருங்கள் ஆன்மாக்கள் எடுக்கும் சரீரம் எத்தனை வகைப்படம் தூள சரீரம் சூக்கும சரீரம் என இரண்டு வகைப்படம் தூள சரீரமாவது யாது சாதி குலம் பிறப்பு முதலியவைகளால் அபிமானம் செய்வதற்கு இடமாய் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் எனும் ஐந்து பூதமும் கூடி பரிணமித்த ஒரு உடம்பு அதாவது எமது உடலானது சாதி பிறப்பின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் என்பதை ஆறுமுக நாவலர் இங்கு வலியுறுத்தி கூறுகின்றார் குறித்து மேலும் பல அதிர்ச்சிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன இதே சைப புத்தகத்தில் ஐம்பத்தி எட்டாம் பாக்கம் சைவர்கள் சாதி பேதத்தினால் எத்தனை வகைப்படுவார்கள் ஆதி சைவர் மகா சைவர் அணு சைவர் அவாந்திர சைபர் பிர சைவர் அந்நிய சைவர் என ஆறு வகைப்படுவார்கள் ஆதி சைவராவர் யாவர் சைவராகிய சதாசிவ மூர்த்தியுடைய ஐந்து திருமுகங்களின் தீர்ச்சிக்கப்பட்ட இருடிகளுடைய தோத்திரங்களில் பிறந்தவராகிய சிவபிராமணர் மகாசைவராவர் யாவர் பிரம்மாவினுடைய முகங்களில் தோன்றிய இரு இருடிகளுடைய கோத்திரங்களில் பிறந்தவராகிய வைதிக பிராமணருள்ளே திவ தீட்சை பெற்றவர் அணு சைவராவர் யாவர் தீட்சை பெற்ற சத்திரியரும் வைசியரும் அவாந்திர சைவராவர் யாவர் சிவ தீட்சை பெற்ற சூத்திரர் பிரவர சைவராவர் யாவர் சிவ தீட்சை பெற்ற அனுலோ அனுலோமர் அந்நிய சைவராவர் யாவர் சிவ தீட்சை பெற்ற பிரதிலோமர் முதலிய மற்றைய சாதியார் அவை இங்கே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் ஆறுமுக நாவலர் வர்ணா வர்ணாட்சிரம தத்துவத்தை அவர் அங்கீகரிக்கின்றார் அதையே சைவர்களுக்கும் முன்மொழிகின்றார் ஆகவே ஈழத்து சைவர்கள் தாம் வர்ணாசிரமத்தை பின்பற்றுவதில்லை என்று சொல்வது முழுக்க முழுக்கப் பொய் அவர்கள் இந்த இந்து மதத்தில் உள்ள அதே வர்ணாசிரம தத்துவத்தை தான் அவர்களும் பின்பற்றுகிறார்கள் அதற்கு ஆதாரம் இந்த ஆறுமுக நாவல் எழுதிய சைப வினாவிடை அதாவது இது ஈழத்து சைபர்களின் மனுநீதி நீதி இந்த மனுநீதியில் அவர்கள் பிராமணர்கள் சக்திரியர் சத்திரியர்கள் சூத்திரர்கள் போன்ற வகைப்படுத்தல்கள் இருப்பதாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இது குறித்து மேலும் உங்களுக்கு விளக்கம் தருகிறேன் ஐம்பத்தி ஒன்பதாம் பக்கம் ஆச்சாரியர் ஆச்சாரியர் யாவர் சமய தீட்சை விசேட தீட்சை திருவாண தீட்சை ஆசா ஆச்சாரியாபிஷேகம் என்னும் நான்கும் பெற்றுக்கொண்டு நித்திய கர்மங்களோடு தீட்சை பிரதிட்டே முதலிய கிரியைகளும் செய்பவர்கள் இங்கு இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கலாம் ஆறுமுக நாவலர் சமஸ்கிருதத்தை வலிந்து தி திணிக்கின்றார் அவர் தீட்சை என்று தமிழில் எழுதவில்லை தீட்சை என்று வடசொல் பாவித்து எழுதியிருக்கிறார் வட எழுத்து பாவித்து தீட்சை என்று சமஸ்கிருதத்தை அப்படியே இங்கு கொண்டு வருகிறார் என்று தமிழ் மொழி உணர்வு பேசும் இந்த தமிழ் தேசியவாதிகள் யாருமே இதை கண்டு கொள்ளாதது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மேலும் இந்த நூலில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம் ஆச்சாரியர் ஆவதற்கு யோக்கியர் யாவர் பிராமணர் முதலிய நான்கு வர்ணத்தாருள்ளும் மனக்குற்றங்களும் உடற்குற்றங்களும் இல்லாதவராய் நிகண்டு கட்டு இலக்கிய வாராய்ச்சி செய்து இலக்கணமும் தருக்கமும் நீதி நூல்களும் சிவ புராணங்களும் படித்தறிந்தவராய் தேவார திருவாசங்களை பண்ணோடு ஓதினவராய் சைவாகங்களை ஓதி அவைகளால் உணர்த்தப்படும் நான்கு பாதங்களையும் அறிந்தவராய் சீடர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் சமய சைவ சமயத்தையும் போதித்தலின் கண் சமர்த்தராய் உள்ளவர்கள் ஆறுமுக நாவலர் எந்தளவு தூரம் இந்த வண்ணாட்சிரமக்கு தத்துவத்தை கடைப்பிடித்து வருகின்றார் என்பதை இங்கு நீங்கள் ஆதாரபூர்வமாக அறிந்து கொள்ளலாம் ஆசாரியர் ஆவதற்கு யோக்கியர் அல்லாதவர் யாவர் நான்கு வர்ணத்திற்குட்படாதவன் மீன சொல்கிறேன் நான்கு வர்ணத்திற்குட்படாதவன் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது இது ஆறுமுகனாவர்கள் எழுதிய சைவ வினாவடை இந்த நூலில் அறுபதாம் பக்கத்தில் எழுதியுள்ளது நான்கு வர்ணத்திற்கு உட்படாதவன் ஆச்சாரியர் ஆவதற்கு யோக்கியர் அல்லாதவர் அதை இன்னும் எழுதுகின்றார் எவ்வளவு கேவலமாக இந்த நான்கு வர்ணத்திற்கு உட்படாத மக்களை பற்றி எழுதுகின்றார் என்பதை நீங்கள் பார்க்கலாம் கணவன் இருக்க கள்ள கணவனுக்கு பிறந்தவனாகிய குண்டகன் கணவன் இறந்த பின் கள்ளக்கணவனுக்கு விதவையை நடத்து பிறந்தவனாகிய சோழகன் கோலகன் வியப்பு பிசாரன் செய்த மனைவியை விளக்காதவன் குருடன் ஒற்றை கண்ணன் செவுடன் முடவன் சொத்திக்கையன் உறுப்பு குறைந்தவன் உறுப்பு மிகுந்தவன் திரா வியாதியாளன் பதினாறு வயசுக்குட்பட்டவன் எழுபது வயசுக்கு மேற்பட்டவன் கொலை களவு முதலிய தீ தீயொழுக்க முடையவன் சைவாவகம் உணர்ச்சி இல்லாதவன் முதலியாவர் முதலானவர் பார்த்தீர்களா மக்களே இதற்கு வண்ணாசிரமத்தில் அதாவது நான்கு வர்ணங்களுக்கு உட்படாதவர்கள் தீயவர்கள் திருடர்கள் என்று மிக கேவலமாக எழுதியுள்ளார் அதாவது இந்த சூத்திரர்கள் மட்டும்தான் இந்த வர்ணாசிரமத்துக்கு அடங்குவார்கள் இந்த ஆறுமுக நாவலர் இந்த பு புத்தகத்தை சூத்திரர்களுக்காக எழுதியிருக்கிறார் இந்த சூத்திரர்கள் என்ப யாவர் ஈழத்து தமிழ் மக்களின் சைவ வள்ளாளர்கள் மட்டுமே சூத்திரர்களுக்கு அடங்குவார்கள் அவர்களுக்கு கீழ்பட்ட பஞ்சமர்கள் எனப்படும் தாழ்த்தப்பட்ட சாதியினர் இந்த சூத்திரர்களுக்கு அடங்கவில்லை ஆகவே அவர்கள் வர்ணாசிரமத்திற்கு வெளியே நிற்பவர்கள் அந்த வகையில் சாதிய பாகுபாடு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது என்பது தான் ஆறுமுக நாவலரின் வாதமும் அதைத்தான் இன்றைக்கு சைவ வள்ளாள கருத்தியலும் பின்பற்றி கொண்டிருக்கிறது இன்று ஏன்னு தமிழ் தேசியம் கூட அதே சைவ பல்லாள கருத்தியலின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது என்பது இங்கு பலருக்கு தெரியாத விடயம் அவர்கள் இதை பற்றி பேசுவதில்லை இதை மூடி மறைக்கிறார்கள் இதிலிருந்தே அவர்கள் எந்தளவு தூரம் இதனை அங்கீகரிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நல்லது நண்பர்களே இப்படியான விடயங்கள் இன்றைக்கும் இலத்து அரசியல் பரப்பில் ஒரு பேசா பொருளாகத்தான் இருந்து வருகின்றது இதை இப்போ வணிக ஊடகங்கள் இந்த இப்படியான விடயங்களை எடுத்து பேசுவதில்லை இவற்றை ஆய்வு செய்வதில்லை படித்தவர்கள் அறிஞர்கள் இதை பற்றி கூட ஆய்வு செய்வதில்லை நாம் இது சாதாரண அடித்தட்டு மக்களான நாம் சாதாரண உழைக்கும் வர்க்க மக்களான நாம் இதை பற்றி பேசாமல் எமது அடுத்த கட்ட அரசியல் நகர் நகர்வை எடுக்க முடியாது நல்ல நண்பர்களை எனது காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி கலையரசன்